அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாகவும் நல்ல பல பயன்களை அள்ளித்தருகின்ற நாளாகவும் அமைவதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். அத்துடன் இன்றைய நாளிலும் கூட பல உறவுகள் நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபட்டு கொள்வார்கள். அவ்வாறாக சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அத்தனை உறவுகளுக்கும் டான் குடும்பம் சார்பாக ஓம் டிவி சார்பாகவும் இனிமையான நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆடி மாதம் பிறந்திருக்கின்றது. ஆடி மாதத்திலே நல்ல பல சுபகாரியங்கள் செய்யக்கூடாது என்று பலரும் சொல்லுவார்கள். ஆனாலுமே இந்த மாத காலத்திலும் வந்து பலரும், அதாவது வெளிநாட்டில் இருந்து வருபவர்களும் சரி அல்லது உள்நாட்டில் இருப்பவர்களும் சரி, பல சடங்குகள் பல விழாக்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த ஆடி மாதம் என்றாலே ஆலயங்களில் ஒரு சிறப்பான நாளாகும். எல்லா விதமான ஆலயங்களிலும் முருகன், பிள்ளையார், அம்மன் இவ்வாறாக எல்லா விதமான ஆலயங்களிலுமே வந்து சிறப்பான நாளாக இந்த ஆடி மாதம் கொள்ளப்படுகின்றது. ஆடி பெருக்கான ஒரு மாதமாகும். ஆகவே ஆலயங்கள் தோறிலும் வந்து எல்லோரும் இந்த மாலை வேளையில் அல்லது புனல் காலைகளில் அல்லது இரவு நேரங்களில் வந்து ஒன்றாக ஒற்றுமையாக கூடி எல்லோரும் இறைவனை பிரார்த்திப்பதோடு மாத்திரம் எங்களுடைய அந்த சொந்தங்கள் பந்தங்கள் எல்லோரையும் கரநாள்கள் அல்லது நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதமாகத்தான் இந்த ஆடி மாதம் முழுவதுமே காணப்படுகின்றது. ஆகவே இந்த ஆடி மாதத்தில் இன்றைய இந்த நாளும் நல்ல நாளாகவும் உங்களுக்கு நல்ல சிறப்புகளை தரக்கூடிய நாளாகவும் அமைவதற்கும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். எங்களுடைய இந்த வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியிலே பல பல பகுதிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதலாவது பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான விளக்கங்களை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இன்றைய நாளுக்கான பகுதியுடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள், இன்றைய திகதி 10ஆம் தேதி 8ஆம் மாதம் 2023 ஆண்டு, அதாவது தமிழுக்கு ஆடி மாதம் 25ஆம் நாளாக இன்றைய நாளில், அதாவது இன்றைய நாளுக்கான நல்ல நேரமானது காலை 10:45 தொடக்கம் 11:45 இன்றைய நாளுக்கான நல்ல நேரமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக இன்றைய நாளுக்கான ராகு காலம் என்பது 1:30 தொடக்கம், அதாவது பகல் பொழுது 1:30 தொடக்கம், 3 மணி வரையிலான அந்த காலப்பகுதியில் இன்றைய நாளுக்கான ராகு காலமாக கொள்ளப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் இன்றைய நாளில் இந்த சூரிய உதயமானது அதிகாலை 6:04 நிகழ்ந்தேறி இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் இன்றைய நாளுக்கான திதி என்று பார்த்தோமானால் இன்று காலை 9:04 வரை நவமி பின்பு தசமி ஆகும். இன்றைய நாளுக்கான நட்சத்திரங்களானவை இன்று காலை 7:44 வரை கிருத்திகை பின்பு ரோகிணி நட்சத்திரம் ஆகும். இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் ஆகும். ஆகவே சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த நபர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய காரியங்களை செய்யும் பொழுது அல்லது உங்களுடைய வேலைகளை செய்யும் போது சற்று அவதானமாக இருந்தால் வந்து இன்றைய காரியங்கள் மற்றும் இன்றைய நாள் கூட இந்த சுவாதி நட்சத்திர சொந்தங்களுக்கு வந்து இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்து கொள்ளும். நிகழ்ச்சியில் இன்றைய நாள் தொடர்பான பல தகவல்கள், அதாவது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம், திதி, ராகு காலம், சுப நேரம் இவ்வாறாக இன்றைய நாளுக்குரிய பல தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அடுத்ததாக நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை பகுதி. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நல்ல சிந்தனைகளை, அதாவது இந்த காலை வேளையில் உங்களுக்கு மிகவும் பொருத்தமான பல சிந்தனைகளை வந்து கூறி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் இந்த காலை வேளையில் உங்களுக்கு எல்லோருக்கும் மிகவும் பொருத்தமான ஒரு சிந்தனை பகுதி தான் வரப்போகிறது, பார்த்து விடலாம். ஓம் பாகர்த்தாய சம்பிரதோ வாகர்த்த பிரதிபத்தைய ஜெகத பிதரௌ பந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில்
இனிய வணக்கங்களும் நல்லாசுகள் என்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் ஆடி மாதம் 25ஆம் நாள் 10/8/2023 வியாழக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த வியாழக்கிழமைகளே நாம் ஆசாரசீரராக ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது, நவகிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்வது, கொண்டல் கடலை நிவேதனமாக வைப்பது, கொண்டல் கடலை தானமாக கொடுப்பது, இது எல்லாமே ஒரு சிறப்பை திறக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆடி மாதத்திலே இந்த பிதர்களுக்குரிய கடன்கள் செய்கின்றதாகிய ஆடி அமாவாசை வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் 30ஆம் நாள் இந்த 5 நாட்கள் இருக்கிறது. வருகின்ற செவ்வாய்க்கிழமை இந்த ஆடி அமாவாசை பொதுவாகவே இந்த பிதிருக்கடன்கள் செய்வதற்கு உரியது. ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோரை இழந்தவர்கள், அப்பா அம்மா இல்லாதவர்கள், இந்த ஒவ்வொரு மாதங்கள் தோறும் வருகின்ற அமாவாசையிலே அவர்களை நினைத்து விரதம் இருந்து தர்ப்பணம் செய்து தானங்கள் கொடுக்க வேண்டும். அதெல்லாம் நமக்கு முடியவில்லை என்றால் இந்த தட்சிணாயனத்தினுடைய ஆரம்ப மாதமாகிய ஆடி மாதத்திலே வருகின்ற அமாவாசை ஆடி அமாவாசை, அதேபோல் உத்தராயணத்தினுடைய ஆரம்ப மாதமாகிய தை மாதத்து அமாவாசை தை அமாவாசை புஷ்ய அமாவாசை, இந்த இரண்டு அமாவாசைகளும் பிதர்களுடைய கடன்களை விடாமல் நாம் செய்ய வேண்டும். அது உத்தராயணத்தினுடைய ஆரம்பம் தை மாதம், தட்சிணாயனத்தினுடைய ஆரம்பம் இந்த ஆடி மாதம். எனவே இந்த பிதிர்கடன் செய்வதற்குரியதாக எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இந்த ஆடி மாதத்து அமாவாசை அன்று ஆடி மாதத்தினுடைய 5வது செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாயினுடைய கடைசி செவ்வாய், இந்த ஆடி அமாவாசையிலே அப்பா அம்மா இல்லாதவர்களெல்லாம் விரதமாக இருந்து இந்த வருடத்தில் ஒரு நாளைக்கு நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையரை எண்ணி அவர்களுக்காக விரதம் இருக்க வேண்டும். அதை கூட பலர் நாம் என்று பார்க்கிறோம், அவசரம் வேலைப்பழு என்பதனாலே ஏதோ ஒரு கடன் வழிக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக செய்துவிட்டு போய்விடுவார்கள். அவ்வாறு செய்யக்கூடாது. அன்றைய நாள் பகல் பொழுது வரைக்கும் விரதமாக இருந்து நம்முடைய மறைந்த பெற்றோர்களை எண்ணி அவர்கள் வாழும் காலத்தில் நமக்கு என்னென்னவெல்லாம் செய்திருப்பார்கள், எப்படியெல்லாம் நம்மோடு அன்பாக பழகியிருப்பார்கள், நாம் குழந்தைகளாக இருக்கிறவங்க நமக்கு எதையெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பார்கள், எவ்வாறெல்லாம் நாம் அவர்களோடு பழகினோம், எங்கு சென்றோம், இந்த எண்ணங்களை எல்லாம் நினைந்து அந்த பெற்றோர்கள் மறைந்த பெற்றோர்களை நினைத்து அவருடைய புகைப்படத்துக்கு விபூதி சந்தனம் பட்டு வைத்து மலர் மாலை சாத்தி சாம்பிராணி தூவமிட்டு பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த ஆடி அமாவாசையிலே தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் படையல் வைத்துக் கொள்வார்கள். அவ்வாறு இந்த படையல்கள் வைத்து பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்து அந்த குடும்பத்திலே உள்ளவர்கள், இந்த மறைந்த நம்முடைய குடும்பத்திலே மறைந்தவர்கள், இப்போ நமக்கு அப்பா இருக்கிறார் அம்மா இருக்கிறார் என்றால் அப்பாவினுடைய அப்பா அம்மாவினுடைய அப்பா, இந்த மறைந்தவர்கள் தாத்தா பாட்டி அவ்வாறு ஆனவர்களை நினைத்து இந்த பிரார்த்தனை செய்யணும். அவ்வாறு அப்பா இருக்கிறார் என்றால் அவருடைய அப்பா அம்மாவுக்காக அவர் விரதம் இருக்க வேண்டும். அந்த விரதம் இருக்கிற பொழுது வீட்டிலே உள்ள பிள்ளைகளும் அன்றைய தினத்திலே அந்த பிதர்களுக்காக விரதம் இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளும் விரதமாக இருந்து இந்த பிரார்த்தனைகளே ஈடுபட வேண்டும். அப்பா இல்லாதவர்கள் இந்த விரத அனுஷ்டானத்திலே இருந்து அந்த அப்பாவுடைய வயசிலே உள்ள யாராவது ஒருவருக்கு, வசதி இல்லாத ஒருவருக்கு ஒரு வஸ்திரம், ஒரு வேஷ்டியோ, ஒரு புடவை, ஏதோ எது நமக்கு முடிகிறதோ அவற்றை கொடுக்கலாம், இல்லை ஒருவேளை உணவை கொடுக்கலாம். இவ்வாறான இந்த தர்ம காரியங்களிலும் நாம் ஈடுபட்டு
ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்து இவ்வாறு நம்முடைய தாய் தந்தையர்களோடு நாம் பழகிய எண்ணங்களை எல்லாம் நினைவு கூறுவது, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது, நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு மூல காரணமாக இருந்த மறைந்த பெற்றோர்களுக்காக ஒரு நாள் நாம் விடுமுறையாக எடுத்து பெற்றோர்களை பற்றி நாம் பேச வேண்டும், அவர்களை பற்றிய எண்ணங்கள் நமக்கு வர வேண்டும். இது அவசர அவசரமாக அன்றைக்கு கூட அவசர அவசரமாக நாங்கள் நின்ற நிலையிலேயே இதை செய்துவிட்டு ஏதோ தானம் ஒன்று வேலைப்பழை என்று சொல்லக்கூடாது. அந்த ஒரு நாள் வருடத்திலே ஒரு நாள் நம்மை பெற்ற தாய் தந்தைகளுக்காக விரதமாக இருந்து ஆசார சீரராக வேட்டி சால்வை அணிந்து இந்த கடமைகளை பிதிர்காரியங்களை ஒழுங்காக சிரத்தையோடு செய்ய வேண்டும். அதனால அதுக்கு சிரார்த்தம் என்று பெயர். சிரத்தையோடு செய்யப்படுவது சிரார்த்தம். அந்த சிரார்த்தங்களை தர்ப்பணங்களை தானங்களை மனப்பூர்வமாக கொடுப்பது, ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு உணவை கொடுக்கலாம், அல்லது ஒரு வஸ்திரத்தை, அப்பா வயசிலே உள்ளவருக்கு ஒரு வேஷ்டியோ அல்லது அம்மா வயசில் உள்ளவருக்கு ஒரு சாரியோ, எது நமக்கு முடிகிறதோ அவற்றை கொடுக்கின்றது நல்ல மனதோடு கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயமாக பிதர்களுடைய ஆசியெல்லாம் நமக்கு கிடைத்து குடும்பத்திலே சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாம் நிறைந்து வாழ்வில் உயர்வுகள் எல்லாம் பெறுகின்ற வகையிலே இந்த பிதிர்காரியங்களையும் செய்து நாம் பிரார்த்தனை செய்து இறையுருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ கிராண்ட் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களான் சன். இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை வழங்கியவராக சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதியை பார்க்கலாம். அதாவது நாள்தோறும் உங்களுக்கு நாங்கள் ஒரு திருக்குறளை வந்து உங்களிடம் கூறிக்கொண்டு வருகிறோம். அந்த திருக்குறளின் மூலமாக கூறப்படுகின்ற கருத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமான கருத்துக்களாகவும் ஒரு நல்ல விடயத்தை சொல்லுகின்ற ஒரு கருத்துக்களாகவும் அமைந்து இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதியை பார்க்கலாம். இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதியுடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளுக்கான திருக்குறளானது, வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர பாற்று. அதாவது மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர பாற்று. இதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதியாக அமைந்திருக்கின்றது. அந்த திருக்குறளின் பொருள் என்னவென்று பார்த்தோமானால், மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருதலால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். மீண்டும் ஒருமுறை, மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருதலால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். இதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியுமாகும். அதாவது இந்த திருக்குறளின் மூலம் என்னத்தை கூற வருகிறார்கள், எதை சொல்ல வருகிறார்கள் என்று பார்த்தோமானால், மழை எங்களுடைய உயிர்களின் நிலைப்புக்கு காரணமாக இருப்பது மழைதான், நீர்தான் காரணமாக இருக்கின்றது. அந்த மழையின் காரணமாகத்தான் பயிர்கள் செழித்து வளரக்கூடியதாக இருக்கின்றது, விவசாயம் செழிப்பாக இருக்கின்றது, எங்களுக்கு குடிப்பதற்கு நீர் கிடைக்கின்றது, எங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது. இவ்வாறாக அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் காரணமாக இருப்பது மழைதான். அதனால் தான் இந்த மழையானது உயிர்கள் எல்லோருக்கும் மிகவும் மேன்மையானது, அல்லது போனால் உயிர்கள் எல்லோருக்கும் மிகவும் முக்கியமானது. அதனால் தான் இவற்றை வந்து அமிழ்தம் என்று உணர்கின்றோம். அதாவது உயிர்கள் அனைத்தும் இந்த மழையை அமிழ்தம் என்று உணர்கின்றோம். இதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியுமாகும். இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியை பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக நிகழ்வின் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான ராசிபலன் பகுதியை பார்க்கலாம். இன்றைய
இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வழியாக நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக முதலாவதாக மேஷ ராசி நேயர்களுடைய இன்றைய நாள் ராசி பலனானது, உற்சாகமாக காணப்படுவீர்கள், எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. நேற்றையைப் போலவே இன்றைக்கும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணியால் ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது என்றதாக இன்றைய நாளுக்கான மேசராசி நேயர்களுடைய ராசி பலனானது அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக அடுத்ததாக இன்றைய நாளுக்கான ரிஷபராசி நேயர்களுடைய ராசி பலனானது, வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். செலவுகள் அதிகரித்தாலும் கடன் வாங்காமல் சமாளித்து விடுவீர்கள். அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதி உண்டாகும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் மன அமைதி பெறலாம். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். சிவபெருமானை வழிபட சிரமங்கள் குறையும் என்றவாறாக இன்றைய நாளுக்கான ரிஷபராசி நேயர்களுடைய ராசி பலனானது காணப்படுகின்றது. அடுத்ததாக இன்றைய நாளுக்கான மிதுன ராசி நேயர்களுடைய ராசி பலனானது, புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள். தாய் மாமன் வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் ஆலோசனை உறவினர்களால் பாராட்டப்படும். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். அம்பிகை வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும் என்றவாறாக இன்றைய நாளுக்கான மிதுன ராசி நேயர்களுடைய ராசி பலனானது காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக கடகராசி நேயர்களுடைய இன்றைய நாளுக்கான ராசி பலனானது, இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். நண்பர்களின் சந்திப்பால் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது என்றவாறாக இன்றைய நாளுக்கான கடகராசி நேயர்களுடைய ராசி பலனானது அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக சிம்ம ராசி நேயர்களுடைய இன்றைய நாள் ராசி பலனானது, கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாலையில் குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். சூரிய பகவானை வழிபடுவது நலம் தரும் என்றவாறாக இன்றைய நாளுக்கான சிம்ம ராசி நேயர்களுடைய ராசி பலனானது அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக கன்னி ராசி நேயர்களுடைய இன்றைய நாள் ராசி பலனானது, புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்களுடன் வீண் விவாதம் மனஸ்தாபம் ஏற்படக்கூடுவதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும். சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பான பலன்கள் ஏற்படும் என்றவாறாக இன்றைய நாளுக்கான கன்னிராசி நேயர்களுடைய ராசி பலனானது காணப்படுகின்றது. அடுத்ததாக இன்றைய நாளுக்குரிய துலா ராசி நேயர்களுடைய ராசி பலனானது, பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகும். திடீர் செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளுக்காக பாடுபட வேண்டி இருக்கும். உறவினர் வருகை உற்சாகம் தரும். வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதல் தரும். பிள்ளைகள் நீங்கள் சொல்லும் அறிவுரையை கேட்டுக்கொள்வார்கள். வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது என்றவாறாக இன்றைய நாளுக்கான துலா ராசி நேயர்களுடைய இன்றைய நாள் ராசி பலனானது அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களுடைய இன்றைய நாள் ராசி பலனானது, உற்சாகமான நாளாகும். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பாராத பண வரவுடன் கூடிய செலவுகளும் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்பார்ப்புகள் நீங்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்புகள் இருக்காது. விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். விநாயகரை வழிபட வெற்றிகள் வசப்படும் என்கின்றவாறாக இன்றைய நாளுக்குரிய விருச்சிக ராசி நேயர்களுடைய ராசி பலனானது அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக தனுசு ராசி நேயர்களுடைய இன்றைய நாள் ராசி பலனானது, சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்பட வேண்டிய நாளாகும்.
குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்கள் கேட்டதை வாங்கி தருவீர்கள். சகோதரர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் அவசரம் வேண்டாம். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும். இன்று நீங்கள் வைரவரை வழிபடுவது நல்லது என்றவாறாக இன்றைய நாளுக்கான தனுசு ராசி நேயர்களுடைய ராசி பலனானது அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய நாளில் மகர ராசி நேயர்களுடைய ராசி பலனானது அனுகூலமான நாளாகும். தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். இளைய சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும். உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். பொறுமையாக இருப்பது அவசியம். உடல் நலனில் கவனம் தேவை. வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மகாவிஷ்ணு வழிபாடு நலம் சேர்க்கும் என்றவாறாக இன்றைய நாளுக்கான மகர ராசி நேயர்களுடைய ராசி பலனானது காணப்படுகின்றது. அடுத்ததாக கும்பராசி நேயர்களுடைய இன்றைய நாள் ராசி பலனானது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாளாகும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். சிவபெருமானை வழிபடுவது நல்லது என்றவாறாக இன்றைய நாளுக்கான கும்பராசி நேயர்களுடைய ராசி பலனானது அமைந்திருக்கின்றது. இறுதியாக இன்றைய நாளுக்கான மீன ராசி நேயர்களுடைய ராசி பலனானது புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் யோகம் உண்டாகும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. தாயின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு மகிழ்ச்சியை அதிகரிக்கும் என்றவாறாக இன்றைய நாளுக்கான மீன ராசி நேயர்களுடைய ராசி பலனானது காணப்படுகின்றது. இவைதான் இன்றைய நாளில் 12 ராசிகளுக்குமான பொதுவான ராசி பலன்களாக அமைந்திருக்கின்றது. இதுதான் இன்றைய நாளின் ராசி பலன் பகுதியில் நாங்கள் பார்த்திருந்தோம்.